வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, மேக்ரோ போட்டோகிராஃபியை பத்தி பார்க்கலாம். அந்த மேக்ரோ போட்டோகிராஃபி வந்து எப்படி எக்ஸ்டென்ஷன் டியூப் வச்சு எப்படி எடுக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் இன்னைக்கு. இந்த மேக்ரோ போட்டோகிராஃபி டெமோவுக்கு நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த பிளான்ட்டை வந்து ஒரு ஆப்ஜெக்டாக நான் யூஸ் பண்ண போகிறேன், சப்ஜெக்டை யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஸ்டெடி ட்ரைபோர்டில் வந்து என்னோட கேமரா ஒன்று வச்சுருக்கேன்னா, இப்போ நான் யூஸ் பண்ணுற லென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 18-135mm லென்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த 18-135mm லென்ஸை வச்சு யூஸ் பண்ணால் எவ்வளோ தூரம் வரைக்கும் என்னால் வந்து ஜூம் பண்ணி எவ்வளோ பக்கத்தில் ஆப்ஜெக்ட் பக்கத்தில் போய் ஃபோட்டோ எடுக்க முடியுது ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் டியூப் ஆட் பண்ணி பார்க்கலாம் நம்ம. ஓகே, இப்போ நான் வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே என்னால் வந்து ஜூம் பண்ண முடியல இந்த சப்ஜெக்ட்டுக்கு. ஸோ இப்போ இங்கேருந்து நான் என்ன பண்ண போகிறேன், அந்த ஃபோட்டோஸ் ஒன்று எடுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்டென்ஷன் டியூப் போட்டு ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கலாம். இப்போ நம்ம வந்து எக்ஸ்டென்ஷன் டியூப் வந்து 36mm அந்த டியூப் மட்டும் ஆட் பண்ணுவோம். அதோட ஃபோட்டோஸ் எவ்வளோ க்ளோஸாக போக முடியுதுன்னு பார்த்து அதோட ஃபோட்டோஸ் ஒன்று எடுப்போம். அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்க டியூப்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு எடுத்து பார்ப்போம். ஸோ எவ்வளோ ஜூம் வந்து நம்மளால் பண்ண முடியுது, எவ்வளோ க்ளோஸாக சப்ஜெக்ட்டு போயிட்டு அவ்வளோ டீட்டெயிலாக இருக்க முடியுங்கிறத பார்ப்போம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 36mm எக்ஸ்டென்ஷன் டியூப் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணதுனால என்னால் வந்து இந்த சப்ஜெக்ட் பக்கத்தில் எவ்வளோ க்ளோஸாக நான் வந்து வர முடியுதுங்கிறத பாருங்கள். ஸோ இதில் நான் ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கிறேன். அப்போ நம்ம இருக்கிற எல்லா எக்ஸ்டென்ஷன் டியூப்பையும் சேர்த்து நான் ஆட் பண்ண போகிறேன். த்ரீ எக்ஸ்டென்ஷன் டியூப்ஸ் ஆட் பண்ணதுனால என் சப்ஜெக்ட் ரொம்ப க்ளோஸாக போக முடியுது. அந்த சப்ஜெக்ட் உள்ளே இருக்க அந்த பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு முள் மாதிரி இருக்குது, அந்த முள்ளை முதல் கொண்டு என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியுதுனால, நார்மலாக உள்ள லென்ஸ் மூலமாக அதனால் பண்ண முடியலனால இப்போ இவ்வளோ எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணால் இவ்வளோ மேக்ரோ எனக்கு கிடைக்குது எனக்கு. ஸோ இதில் ஒரு ஃபோட்டோஸ் எடுப்போம் நம்ம. இப்போ எக்ஸ்டென்ஷன் டியூப் வச்சு எப்படி ஒரு மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பட்ஜெட் ஓரியன்டான ஒரு மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் நம்ம இந்த எக்ஸ்டென்ஷன் டியூப் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ராசஸிங் பண்ணும்போது நீங்கள் வந்து அந்த ஷார்ப்னஸ் அண்ட் தென் ஏதாச்சும் நாய்ஸ் இருந்துச்சுன்னா நாய்ஸ் குறைக்கிறது எல்லாமே நீங்கள் போஸ்ட் ப்ராசஸிங்கில் பண்ணி உங்கள் இமேஜோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்டென்ஷன் டியூப் வீடியோ வேணும் அப்படின்னு நான் எப்பயுமே போட்டிருந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து நான் வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் டியூப் வீடியோஸ் வந்து இப்போ பண்ணி மறுபடியும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும், என்ன மாதிரியான ஃபோட்டோகிராஃபி நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியான இதை வந்து என்னோட கமெண்ட்டில் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா நான் நெக்ஸ்ட் டைம் நான் வந்து என்ன பண்ணுறேன், அந்த வீடியோ ஷூட் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம்.